அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லா விஷயத்தையுமே சொல்லி தரும்போது ஒரு சில பழக்க வழக்கத்தையும் அதோடைய சேர்த்தே சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போ அன்பாக இருக்கணும்னா அதை எக்ஸாம்பிளோடு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். யார்கிட்ட எப்படி அன்பாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தா தான் அவங்களுக்கு புரியும் இல்லையா? அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்னு வரும்போது அவங்க கூட சண்டை போடாமல் ரொம்ப ஒற்றுமையாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ்னு இல்லை, கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், வீட்டில் இருக்க பெரியவங்களாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், அவங்கக்கிட்டேயும் ஒற்றுமையாக இருக்கணும். ஒற்றுமையாக இருந்தால் எந்த அளவுக்கு ஜெயிக்க முடியும், எந்த அளவுக்கு சாதிக்க முடியும் நம்மளால் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லிக் கொடுக்கணும். அதை ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படிங்கிறது மூலமாக நம்ம சொல்லிக் கொடுப்போம். எப்படின்னா, ஒரு கோவில் கோபுரம் இருக்குது. கோவில் கோபுரம்னாலே அங்கே என்ன பார்த்துருப்பீங்க, பசங்களுக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், அங்கே புறாக்கள் இருக்கும் இல்லையா? அப்படி புறாக்கள் இருக்கும்போது அங்கே ரெண்டு விதமான புறாக்கள் இருக்குது இந்த கோவில் கோபுரத்தில். என்னென்னா, ஒரு பக்கம் வந்து வெண்மை நிறத்தில் இருக்குது புறாக்கள், இன்னொரு பக்கம் வந்து நீல நிறத்தில் புறாக்கள் இருக்குது. இந்த வெண்மை நிறத்தில் இருக்க புறாக்கள் அதுங்க உண்டு, அது வேலை உண்டுன்னு இருக்கும். ஆனால் இந்த நீல நிறத்தில் இருக்க புறாக்கள் என்னென்னா கொஞ்சம் கர்வம் பிடிச்சது. என்னென்னா, அது வந்து ரொம்ப வெறும் வெள்ளை கலரில் மட்டும்தானே இருக்கேன், நான் வந்து கொஞ்சம் கலராக இருக்கேன், எல்லாருக்கும் என்னையை தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கர்வம் பிடிச்ச புறாக்கள் இதுங்க. இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள் ஒன்றுன்னு என்ன பண்ணாங்கன்னா, அந்த கோவிலை புதுப்பிக்க ஆரம்பித்தாங்க. கோவிலில் பணியெல்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. அப்படி செய்ய ஆரம்பிக்கும்போது அந்த கோவில் கோபுரமும் சுத்தம் பண்ண வந்தாங்க. இந்த புறாக்கள் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த இடத்துலேருந்து வேறு இடம் தேடி போக வேண்டியதாக போயிடுச்சு. அப்படி இந்த வெள்ளை புறாக்களும் சரி, நீல புறாக்களும் சரி, எல்லாமே ஒன்றா தான் சேர்ந்து போகிறாங்க. தனித்தனியாலாம் போகலை. போகும்போது ஆனால் இவங்க ஒரு குரூப், அவங்க ஒரு குரூப்பாக ஒரு பக்கமாக போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது அங்கே போகிற வழியில் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பசி, ரொம்ப தூரம் பறந்து இடத்த தேடி வராங்க. கீழே என்ன பண்ணுறாருன்னா, ஒரு தானிய வியாபாரி தானியம் காயப்போட்டிருக்கார். நிறையா தானியம் பயறு வகை எல்லாமே காயப்போட்டிருக்கார். இதுங்களுக்கெல்லாம் பசி, எல்லாத்தையும் சுத்தமாக சாப்பிட்டுட்டு போயிடுச்சுங்க. போய் ஒரு மரத்து பக்கமாக தேடி இடம்லாம் கண்டுபிடிச்சி செட் பண்ணிடுச்சுங்க. மறுபடியும் இதே மாதிரி பசி. புது இடம் இல்லையா, கோயிலுக்கு வந்தால் யாராவது ஏதாவது போடுவாங்க இல்லை ஏதாவது பண்ணுவாங்க, சாப்பாடு கிடச்சிருச்சு. இங்கே புது இடம் இல்லையா, மறுபடியும் பசி. மறுபடியும் அதே நான் மாதிரி அந்த தானிய வியாபாரி காயப்போட்டார் காணோம். இதே மாதிரி ஒரு 10-15 நாள் ஆச்சு. தானிய வியாபாரிக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்னடா, கொஞ்சம் கொஞ்சமாக முத நாள் கொஞ்சம் காணா போணுச்சு, அடுத்த நாள் இன்னும் அதிகமாக போயிடுச்சு, 10 நாளைக்கு அப்புறம் ஃபுல் தானியம் காயப்போட்டது எல்லாமே காணா போயிடுச்சு. இவருக்கு அதனால் சந்தேகம் வந்துருச்சு. இவர் உடனே என்ன பண்ணிட்டாருன்னா, எப்படி இது வருது, நம்ம இதை தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா, மறைஞ்சிருந்து பார்க்க ஆரம்பித்தார். அதே மாதிரி தானியம் காய போட்டுட்டு மறைஞ்சு ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு வேடிக்கை பார்த்தார். இவர் பார்த்தாரு, புறாக்கள் அத்தனையும் வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு போகிறத கண்டுபிடிச்சிட்டார். உடனே என்ன பண்ணாருன்னா, அடுத்த நாள் ஒரு பெரிய வலையை விரிச்சிட்டு அந்த வலை மேல் அந்த தானியம் பயிரெல்லாம் காய போட்டுட்டு வெயிட் பண்ணார். புறாக்கள்லாம் வந்து அதில் மாட்டட்டும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அடுத்த நாளும் புறாக்கள்லாம் வந்துச்சு. கீழே இருக்க பயறு தானியம்லாம் பார்த்துட்டு அதில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அப்படி சாப்பிட ஆரம்பிக்கும்போது என்ன ஆகிடுச்சுன்னா, கால் மாட்டிடுச்சு எல்லா புறாவுக்கும், தெரிஞ்சிருச்சு கீழே வலை விரிச்சிருக்காங்க, நம்மளை மாட்டிட்டோம் அப்படின்னு. உடனே புத்திசாலித்தனமாக என்ன பண்ணுச்சுன்னா, எல்லா புறாவுமே தன்னோட உயிரை காப்பாற்றிக்கணும்னு அப்படியே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால என்ன ஆகிடுச்சுன்னா, அதுங்க மாட்டியிருந்த வலையோடு சேர்ந்து பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த தானிய வியாபாரி கத்த ஆரம்பிச்சிட்டாரு, வலையோடு சேர்ந்து போகிறாங்களே, என் தானியமும் போகுதே அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டார். பறந்து போயிட்டு இருக்கும்போதே ரெண்டு புறாக்களுக்கும் நடுவில், இந்த வெண்மை நிற புறாக்களுக்கும் நீல நிற புறாக்களுக்கும் நடுவில் சண்டை வர ஆரம்பிக்குது. என்ன வருதுன்னா, நீல நிற புறாக்கள் சொல்லுது, நாங்கள் கலரில் மட்டும் இல்லை, எங்களோட திறமையால் தான் நீங்களும் இன்றைக்கி தப்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லுது. வெண்மை நிற புறாக்கள் சொல்லுது, என்ன தான் உங்களுக்கு கலர் இருந்தாலும் எங்களோட திறமையால் தான் நீங்கள் தப்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுது. இப்படி சண்டை போட்டுட்டே ஒன்று ஒன்றா மாற்றி மாற்றி, ஒன்று கீழே இறக்குறது ஒன்று மேலே ஏறுறது, இப்படி பண்ணும்போது வலை கொஞ்சம் கொஞ்சமாக அறுபட ஆரம்பிச்சிருச்சு. அறுபட்டு சில புறாக்களோட காலிலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்போ தான் அதுங்களுக்கு அறிவு வந்துச்சான், இவ்வளோ நேரம் ஒற்றுமையாக வந்தோம், யாருக்கும் எந்த பிரச்சனையும் உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தப்பிச்சோம், இப்போ நமக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டதுனால என்ன ஆயிடுச்சு, எப்படி நம்மளுக்குள்ளேயே சேதம் வருது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒற்றுமையாக பறந்து தப்பிச்சு போனாங்களாம். இதை அந்த வியாபாரி வேடிக்கை மட்டும் பார்த்தாராம். அதே மாதிரி ஒற்றுமையாக இருக்கும்போது தான் நம்மளோட பலமே நமக்கு தெரியும். அது வரைக்கும் நம்ம நினச்சிட்ருப்போம், நம்மளால் இதை செய்ய முடியுமா, நம்மளால் இந்த போட்டியில் ஜெயிக்க முடியுமா, நம்மளால் இந்த விளையாட்டில் சாதிக்க முடியுமா அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் அதுவே ஒரு ஒற்றுமையாக இருந்து நம்ம செஞ்சோம்னா அதில் கிடைக்கிற பலனே வேறு மாதிரி இருக்கும். அந்த பலனால் ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, அந்த ஒரு குரூப்பாக இருக்கும்போது அதில் இருக்க அவ்வளோ பேருக்கும் சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒரு பாசம் எல்லாமே அதிகமாகுமே தவிர எதுவுமே குறையவே குறையாது. அதனால் ஒற்றுமையோடு இருக்கிறதன் மூலமாக என்ன பலன் கிடைக்குது, அதனால் என்னெல்லாம் நல்லது நடக்கும்
அதனால் எப்படியெல்லாம் அவங்கள வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், அதனால் மற்றவங்களோட பொருளாதாரத்தையும் எந்த அளவுக்கு முன்னேற்றலாம், எந்த அளவுக்கு ஒரு வேலையாகலாம், இல்லை ஒரு பெரிய கம்பெனிலையாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், அதில் எந்த அளவுக்கு அவங்களால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும். நன்றி, வணக்கம்.